வணக்கம் மன்னர்களே, இப்ப ரெண்டாவது கொஸ்டின் பார்க்க போறோம். ஒரு நபரிடம் 532 பூந்தொட்டிகள் உள்ளன. அவர் வரிசைக்கு 21 பூந்தொட்டிகள் வீதம், அது ஒரு வரிசைக்கு 21 பூந்தொட்டிகள் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எத்தனை வரிசை வந்து அடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட கோஷன்ட்டும் ரிமைண்டரும் கேட்டிருக்காங்க. சரியா, இப்ப 532 பூந்தொட்டிகள் நம்ம கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம அழகா ஆர்டர் வைஸா ஒரு வரிசைக்கு வந்து பிரேயர்ல நிப்போல, அதே மாதிரிதான் ஒரு வரிசைக்கு வந்து 21 பூந்தொட்டி. அப்போ எத்தனை வரிசை வந்து நம்ம நிப்பாட்டி வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நம்ம வந்து எல்லாமே வந்து இமேஜின் தான். இப்போ 532 தொட்டிங்கிறது மொத்தமாக கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாவே நம்ம என்ன பண்ணுவோம்னா, வகுத்தல் முறையில் போடுவோமா, மொத்தம் 532 பூந்தொட்டிகள், அது வந்து ஒரு வருஷைக்கு 21னா மொத்தம் எத்தனை வருஷம் முழுசாக 21 வரும், மிச்சம் எவ்வளோ இருக்குது, அந்த வரிசை இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் பார்த்தீங்களா, 21 போகத்துக்கு, அதுதான் மீதின்னு கேட்டிருக்காங்க. சரியா, அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாவே நம்ம என்ன பண்ணால், வகுத்தல் முறையில் போடணும், அவ்வளோதான். 532 21 இப்போ வகுத்துக்கிறோம். எத்தனை டைம் வரும்னு, இப்போ 53 மட்டும்தான் எடுத்துக்க முடியும், 5 வந்து நமக்கு போதுமானதாக இல்லைனால 53 எடுத்துக்கிறோம். இப்போ எத்தனை தடவை வரும், 2 தடவை வருமா, 2 × 21 பெருக்கணும்னா என்ன வரும்னா 42. சரியா, இப்போ இதை வந்து கழிச்சு போட்டோம்னா 1, 3 − 2 = 1, 5 − 4 = 1. இதை அப்படியே கீழே இறக்கி எழுதிக்கிறோம், 112. இப்போ இது எத்தனை தடவை வரும்னா 5 தடவை வரும், 21 × 5. சரியா, 1 × 5 = 5, 5 × 2 = 10. இப்போ இதை கழிச்சு போட்டோம்னா என்ன வரும், 712 105 போச்சுன்னா மிச்சம் 7. இல்லை நீங்கள் 12 × 7 = 5 போச்சுன்னா, 12 × 5 போச்சுன்னா எவ்வளவோ அப்படியே சப்ராக்ட் பண்ணி போட்டுங்க. இதுதான் வந்து மீதி, ரிமைண்டர் அப்படிங்கிற லெட்டரால நம்ம குறிப்பிடுறோம். சரியா, இதுதான் வந்து ஈவு, கோஷன்ட், அதனால கியூங்கிற லெட்டரால குறிப்பிடுறோம். இந்த கொஸ்டினோட ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. எத்தனை வரிசைகள் 21 வைக்க முடியும்னா, 25 வரிசைகள் வைக்க முடியும், அந்த வரிசை போக மிச்சம் உள்ளது 7. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். சரியா, மொத்த பூந்தொட்டிகள் 532. சரியா, அடுத்ததா யூக்ளிடின் துணை தேற்றம். ஒரு தடவை நம்ம ஃபார்முலா எழுதிக்கணும், A = BQ + R, (0>R < |B) பயன்படுத்தி என்ன எழுதுவோம், மொத்த எண். இந்த மொத்த எண் தான் வந்து ஏங்கிற லெட்டரால குறிப்பிடுறோம், 532. எதால வகுக்கிறோம், 21வது வாய்ப்பாடால வகுக்கிறோம். வகுக்கிறப்ப நமக்கு ஈவு என்னவா கிடைக்குதுன்னா 25 தடவை வருது. அப்ப 25 மீதி எவ்வளோ கிடைக்குதுன்னா 7. அப்ப நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை பூந்தொட்டிகள் மீதம் இருக்கும், அடுத்து எத்தனை வரிசைகள் முழுமை பெறும், 21 தேர்ஃபோர் Q = 25, R = 7. இவ்வளோ எழுதுனா போதும் நமக்கு ஆன்சர். சரியா, கொஸ்டினை எப்போவுமே நல்லா படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மொத்தமாக கொடுத்து ஒரு வரிசைக்கு 21 அப்படின்னு கொடுத்துருந்தாவே நம்ம என்ன பண்ணணும்னா, வகுத்தல் முறையில் போடுவோம். இப்போ எதுனா சின்ன கிளாஸில் போடுவோம்ல, ஒரு ஆப்பிளோட விலை வந்து 10 ரூபா, ஒரு ஆப்பிளோட ரேட் வந்து 10 ரூபான்னா 10 ஆப்பிளோட விலை எவ்வளவு அப்படின்னா, நம்ம என்ன போடுவோம், 10 × 10 = 100. இப்போ இதே 10 ஆப்பிளோட விலை 100 ரூபா கொடுத்துருக்காங்க, அப்போ ஒரு ஆப்பிளோட விலை அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, 100/10 வகுத்தலில் போடுவோமா, அதே மாதிரி தான் மொத்த மதிப்பு கொடுத்துட்டு ஒரு மதிப்பு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வகுத்தல் முறையில் போடணும். இந்த கொஸ்டின் நம்ம டைரெக்டாகவே வகுத்தலில் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் நம்ம வந்து யூக்ளிடின் துணை தேற்றம் பயன்படுத்தி அந்த ஃபார்முலாவை ஒரு தடவை எழுதிடணும், அவ்வளோதான். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ டு எவ்ரி ஒன்.